பீம் பேலன்ஸ், இதுதான் பீம் பேலன்ஸ். நீங்க பாத்திருப்பீங்க தராசு. இது இப்போ மோஸ்டா மளிகை கடையில கூட இது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த மெஷரிங் ஐட்டம் வந்து பீம் பேலன்ஸ் தான். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு தட்டு இருக்கும். இதுல ஒரு சைடு வந்து எடக்கல் வைப்போம். ஓகேவா? 100 கிராம்ஸ், 200 கிராம்ஸ், 250 கிராம்ஸ் இந்த மாதிரி எடக்கல் இருக்கும். 1 kg, 2 kg இந்த மாதிரி எடக்கல் இருக்கும். இதை வச்சுட்டு இப்ப நமக்கு 100 கிராம்ஸ்க்கு வந்து முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து முந்திரி பருப்பை நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இதுல 100 கிராம்ஸ் வச்ச உடனே இந்த பேலன்ஸ் வந்து கீழே வந்துடும், இது வந்து மேல போயிடும். இந்த தட்டு கீழே வந்துடும், இந்த தட்டு மேல போயிடும். ஸோ இது ரெண்டும் சமமா வர வரைக்கும் நம்ம அந்த முந்திரி பருப்பை போட்டுட்டே இருக்கணும். அதுவே இப்ப வந்து ஒரு தக்காளி வாங்குறீங்க, 3 கிலோக்கு வாங்குறீங்கன்னா இங்க 3 1 kg வெயிட் வைக்கணும். அப்ப 3 kg ஆயிடும். அப்ப இது கீழே வந்துடும். வெயிட் எந்த பக்கம் இருக்கோ அது வந்து கீழே வந்துடும். இந்த பக்கம் தட்டு வந்து மேல போயிடும். சோ 3 kg ஆகுற வரைக்கும் நம்ம தக்காளி இதுல ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தா இது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும், இது கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் ரெண்டும் ஈக்குவல் ஆகும். ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா நமக்கு தக்காளியோட வெயிட் 3 kg வந்துச்சு அப்படின்னு அர்த்தம். அதுதான் பீம் பேலன்ஸ். ரெண்டு தட்டையும் பேலன்ஸ் பண்றதுதான் பீம் பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸ்னா என்ன? ரெண்டுத்தையும் சமமா நிறுத்தணும். நிறுத்திட்டா நமக்கு இந்த சைடு இருக்க வெயிட் அளவுக்கு இந்த சைடு இருக்க பொருள் கிடைச்சிடும். ஓகேவா? இப்படிதான் பீம் பேலன்ஸ்ல நம்ம வெயிட் செக் பண்ணுவோம்.